بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளும் நிகழ்த்த அன்புடையமாகிய அந்த வல்ல அல்லாஹ்வுக்கு எல்லா பொருளும், அவருடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் மீதும் குறிப்பாக நம்மவர்கள் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் நிலவருமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாம் புனித ரமலான் மாதத்திலே நொன்று மூத்தவர்களாக இரவு நேரங்களிலே வணங்கக்கூடியவர்களாகவும் இன்னும் நன்மையான காரியங்களையும் அதிகமான தான தர்மங்களையும் இந்த ரமலான் மாதத்திலே நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். செய்து கொண்டிருக்கின்ற இந்த விவாதங்களுக்கும் நன்மையான காரியங்களுக்கும் நல்ல அமல்களுக்கும் அல்லாஹ்வுக்காக மறுமையினாலே இவைகளுக்கெல்லாம் கூலியாக சொர்க்கத்தை வழங்குவானாக என்று பிரார்த்தித்த வண்ணமாக இந்த அமர்வுகளே நல்ல அடியார்களாக மாறுவோம் என்ற தலைப்பின் கீழ் சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் காண வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் நினைக்கின்றான். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கிறோம் என்றால் இதிலே முன்னேற வேண்டும், மாற்றம் காணப்பட வேண்டும் என்று மனிதன் விரும்புகின்றான். அதே போன்று தன்னுடைய குடும்பத்திலே பிள்ளைகள் சரியில்லாமல் இருக்கிறார்கள் என்றால் அந்த பிள்ளைகளை சரியான முறையிலே கொண்டு வர வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் காண வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் நினைக்கின்றான். இந்த உலகத்திலே தனக்கு நல்லது கிடைக்க வேண்டும் என்றால் தன்னுடைய நண்பனுக்காக, தன்னுடைய முதலாளிக்காக, தன்னுடைய நிறுவனத்திற்காக எல்லாமே தன்னையே மனிதன் மாற்றிக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான்.
தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே குறிப்பாக முஸ்லிம்கள் இதை பற்றி சிந்திக்கின்றார்களா என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், மிக குறைவாக தான் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில் இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த உலகத்திலே எப்படி நினைக்க வேண்டும் என்றால், எப்படி சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய இறைவன் என்னிடத்திலே என்ன மார்க்கத்தை விரும்புகின்றான், என்னிடத்திலே என்னுடைய இறைவன் என்னிடத்திலே என்ன மார்க்கத்தை விரும்புகின்றான், எதை விரும்புகின்றான் என்று ஒவ்வொரு முஸ்லிம்களும் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வெறுமனே இந்த உலக வாழ்க்கைதான் நிரந்தரம் என்ற அடிப்படையில் முஸ்லிம்கள் இருந்துவிடக்கூடாது. தன்னை படைத்த இறைவன் என்னிடத்திலே எதை எதிர்பார்க்கின்றான், எந்த மாற்றத்தை எதிர்பார்க்கின்றான் என்று சிந்தித்து வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் இந்த உலகத்திலே முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்காக நமக்கு நேர்வழியை வழங்கியிருக்கிறான், தீனுல் இஸ்லாத்தை நமக்கு வழங்கியிருக்கின்றான். இதன் பிரகாரம் என்னுடைய வாழ்க்கை நான் அமைத்துக் கொண்டிருக்கின்றேனா, இதன் பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா என்று சிந்திப்பவர்கள் உண்டா? அல்லது அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்தில் நமக்கு ஒரு வரமுறை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், இப்படிதான் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ வேண்டும் என்பதை ஒரு வரமுறையை நமக்கு அல்லாஹ்வுக்காக ஒழித்து கொடுத்திருக்கிறார். காபிர்களுக்கு இந்த உலகத்திலே ஒரு வரம்பு கிடையாது, எப்படி வேண்டும் என்றாலும் வாழலாம், அவர்களுடைய நிலை அது. ஆனால் முஸ்லிம்களுடைய நிலை அப்படியா? அல்லாஹ்வுக்காக ஒரு வரம்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், இப்படிதான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், இப்படிதான் வியாபாரம் செய்ய வேண்டும், இப்படிதான் குடும்ப வாழ்க்கையை நடத்த வேண்டும், இப்படிதான் பெற்றோர்களை கவனிக்க வேண்டும், இப்படிதான் உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்ற சட்ட திட்டங்களை அல்லாஹ்வுத்தாலா நமக்கு வகுத்துக் கொடுத்திருக்கின்றார். இதன் பிறகாக நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று நாம் எப்பயாவது சிந்தித்தது உண்டா? ஒவ்வொரு முஸ்லிம்களும் இப்படிதான் சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை வழங்கியிருக்கிறான், நேர்மையை காட்டி வைத்திருக்கின்றார். இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கிடைக்காத ஒரு நேர்மறை இதாயத்து எனக்கு வழங்கியிருக்கிறார். என்னுடைய இறைவன் அதன் பிரகாரம் நான் வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டும், முஸ்லீமாக ஜீவிக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். இந்த உலகத்தில் நமக்கு அல்லாஹ்வுக்காக ஒரு வாய்ப்பை நமக்கு வழங்கியிருக்கிறான், ஒரு அவகாசத்தை நமக்கு வழங்கியிருக்கின்றான். இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையை, நம்முடைய இந்த ஆயுளை நாம் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால், மறுமையிலே என்ன நடக்கும், எப்படி புலம்புவார்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு திருமறையிலே சொல்லித்தான் இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்திலே 60 இருந்து 70 வயது வரைக்கும் அல்லாஹ் நமக்கு அவகாசத்தை வழங்கியிருக்கிறார். 60 வருடம் என்பது ஒரு 70 வருடம் என்பது ஒரு சாதாரண ஒரு வருடமானது. எவ்வளவு விவாதத்துகள் செய்யலாம், எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்யலாம், அல்லாஹ்வுக்கு அந்த அளவுக்கு மனிதர்களுக்கு ஆயுள்களை நமக்கு வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால், இதை நாம் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால், மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே இந்த மக்கள் இந்த உலக வாழ்க்கையை, இந்த அவகாசத்தை பயன்படுத்தாமல், கண்டதே காட்சி கொண்டதே போல நின்று தாழ்ந்தோடிக்காமல், வெறுமனே வந்து ஒரு கையில் தாங்கிய முஸ்லிம்களாக இந்த உலகத்திலே யார் வாழ்ந்து மறைந்தார்களோ அப்படிப்பட்ட அந்த மனிதர்கள் முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே வருகை தந்து அந்த நேரத்திலே புலம்புவார்கள். ரபி ரிஜோன், இறைவா திரும்பும் இந்த உலகத்திற்கு எங்களை அனுப்பி வைப்பாயாக என்று புலம்புவார்கள். ரப்பனா அபுசரனா வசனியா பலதுரனா நம்மல் சோழியன் இன்னா நோக்கினோன் என்று மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே புலம்புவார்கள். இறைவா இதோ பார்த்து விட்டோம், நீ விசாரணை செய்து கொண்டிருக்கின்றாய், கேட்டு விட்டோம் இறைவா, எனவே திரும்பும் இந்த உலகத்திற்கு எங்களை அனுப்பி வைப்பாயாக, நாங்கள் நல்ல அமல்களை செய்து சாலிகால கர்மங்கள் நற்கர்மங்களை செய்து நல்லடியாக நாங்கள் மாறிவிடுவோம் இறைவா, திரும்பும் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைப்பாயாக என்று அவர்கள் புலம்புவார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்வான், கல்லா இல்லை, நீங்கள் நினைக்கின்ற மாதிரி கிடையாது, நீங்கள் சொல்கின்ற வார்த்தை வெறும் வெற்று வார்த்தைதான், திரும்பவும் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தால் நிச்சயமாக நீங்கள்
மறுமை வாழ்க்கையில் நமக்கு வந்து சொர்க்கம் என்ற அந்த வாழ்க்கையை போட்டு விட்டு விடுவோம் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்தில் நமக்கு படிப்படியாக பல மரணங்களை நமக்கு காட்டுகின்றான். படிப்படியாக பல மரணங்களை நமக்கு கண் முன்னால் காட்டிக் கொண்டிருக்கின்றான். எத்தனை மனிதர்கள் விபத்தின் மூலமாக மரணிக்கின்றார்கள், எத்தனை மனிதர்கள் நோய் நொடியின் மூலமாக கொடுமையான நோயின் மூலமாக மனிதர்கள் மரணிக்கின்றார்கள், எத்தனையோ குழந்தைகள் பிறந்தவுடனே மரணிக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். அதே போன்று எத்தனையோ மனிதர்கள் சென்ற வருடத்திலே இதே பள்ளியிலும் கூட இருந்து தொழுது அந்த மனிதர் இப்பொழுது காணும் இல்லையா? அடுத்த வருடம் நாமும் இந்த பள்ளியை நின்று வணங்குவோமா தொழுவோமா என்று யார் நினைத்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுக்காக பல மரணங்களை நமக்கு கண் முன்னால் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இதையெல்லாம் நாம் படிப்படியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்காக திருமறையிலே பல பல இடங்களிலே நமக்கு சொல்லித்தருகின்றார். ஆக இந்த உலக வாழ்க்கையிலே நாம் மாற வேண்டும். எல்லா விவாதத்துக்கு உள்ளவர்களாக நல்ல அடியார்களாக இந்த உலகத்தில் நாம் மாறினால்தான் மறுமை நாளிலே வெற்றி பெற முடியும். குறிப்பாக இளைஞர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த உலக வாழ்க்கை இந்த ஏஜிலே இந்த வயதிலே நாம் ஜாலியாக இருக்க வேண்டும், எல்லாமே அனுபவிக்க வேண்டும். இந்த வயதிலே இந்த வாலிப பருவத்திலே நாம் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் இந்த உலகத்திலே சந்தோஷமாக இருக்க வேண்டும், நன்றாக என்ஜாய் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, என்ன நினைக்கின்றார்கள்? கல்லூரிக்கு போகின்ற இளைஞர்கள், மாணவர்கள், பள்ளிக்கூடத்திற்கு செல்கின்ற மாணவர்கள், அந்த டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய மாணவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இந்த உலகத்திலே இந்த ஏதிலே நல்ல ஜாலியா இருக்கணும், நல்லா என்ஜாய் பண்ணணும். வயசான காலகட்டத்திலே பள்ளிவாசலுக்கு தொடர்பு வைத்துக் கொள்ளலாம், வயசான காலகட்டத்திலே நாம் தொழுகலாம், நோன்பு வைக்கலாம், மார்க்கத்தின் அடிப்படையிலே வாழலாம் என்று பல இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கிற காட்சி நாம பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட இளைஞர்கள் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இருப்பதின் காரணத்தினால் மறுமை சிந்தனை இல்லாமல் எத்தனை இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறத பார்க்கின்றோம். மார்க்கத்தினுடைய சிந்தனை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இபாதத்தின் சிந்தனை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள். அவர்கள் எல்லாம் மாற வேண்டும். இபாதத்து உள்ளவர்களாக நல்லவர்களாக சாலியான நல்ல அடியார்களாக மாறுவதற்கு அவர்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அவர்கள் மாறுவதற்கு முயற்சி எடுத்தால்தான் அல்லாஹ்வும் முயற்சி எடுப்பான், அல்லாஹ்வும் மாற்றுவான். வெறுமனே அல்லாஹ்வுக்காக ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே போய் மாற்ற மாட்டான். நாம் மாற வேண்டும், நாம் மாறுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுக்காக நம்மை மாற்றுவான். அல்லாஹ்வுக்காக ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலே போய் அவையே மாற்ற மாட்டான். மனிதர்கள் அதற்காக முயற்சி எடுக்க வேண்டும். நான் தொழுக வேண்டும், நான் நோன்பு வைக்க வேண்டும், நான் பள்ளிவாசலுக்கு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும், நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி நான் படியாக்க வேண்டும், அதற்காக வேண்டி நான் முயற்சி எடுப்பேன் என்ற அடிப்படையில் இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ்வுக்காக நமக்கு உதவி செய்வான். அல்லாஹ் திருமறையை சொல்லி காமிக்கின்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா ஃபி கௌமிஹி ஹத்தா யுகையிரு மா ஃபி அன்ஃபுஸிஹிம். பார்த்தீங்களா, அல்லாஹ் திருமறையை சொல்லி காமிக்கும் பொழுது ஒரு சமுதாயம் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ்வும் அவர்களை மாற்றவே மாட்டான். சமுதாயம் மட்டுமல்ல, தனிப்பட்ட மனிதனும் சரி, ஒரு சமுதாயம் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ்வுத்தால அவர்களை அல்லாஹ் மாற்றவே மாட்டான். அப்போ ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு சமுதாயமாக இருந்தாலும் சரி, நாம் தவறான கொள்கையில் இருக்கிறோம் என்றால், விவாதத்தை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாமவே மாற்றிக்கொள்ள வேண்டும், விவாதத்தில் உள்ளவர்களாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுத்தால நம்முடைய வழியை லேசாக்குவான், சொர்க்கத்தினுடைய வழியை அல்லாஹ்வுக்கு லேசாக்குவான், நம்முடைய உள்ளத்தை அவர் சீராக்குவான், நம்முடைய நடவடிக்கை அல்லாஹ்வுத்தால சீராக்குவான் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக வந்து சொல்லித் தருகின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சகாபாக்கள் எப்படி வாழ்ந்து காமித்தார்கள், சகாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி இந்த திருக்குறான் வரும் பொழுது இஸ்லாமிய மார்க்கம் அவர்களுக்கு கிடைத்த
அந்த குர்ஆன் இருக்கின்றது, பல பல பாஷைகளிலே குர்ஆன் இருக்கின்றது, எல்லாமே நம்முடைய கையில் இருக்கிறது. இப்பொழுது நம்முடைய படிப்பதற்கு அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டி பல்வேறுபட்ட நூல்கள் நம்முடைய கையில் இருக்கிறது, முழு குர்ஆன் இருக்கின்றது. ஆனால் சகாபாக்களுடைய காலகட்டத்திலே முழு குர்ஆன் இருந்ததா? இந்த மாதிரி அனைத்து கிரந்தங்கள் இருந்ததா? புகாரியோ முஸ்லிமோ இப்படி கட்டுக்கட்டாக அதீதுகள் நம்ம இடத்துல இருக்கின்றது. இப்படி சகாபாக்களுடைய காலகட்டத்தில் இருந்ததா? முழு குர்ஆன் இல்லாமலே எத்தனை சகாபாக்கள் தொழுத்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுதும் கூட, மரணிக்கும் பொழுதும் கூட முழு குர்ஆன் எந்த முஸ்லிம்களிடத்தில் இல்லையே, எந்த சகாபாக்களிடத்திலும் இல்லையே. ஆனால் அந்த சகாபாக்கள் கிடைத்த வசனங்களை கொண்டு, குறைவான வசனங்களை கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை சீராக்கி கொண்டார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு மாற்றிக் கொண்டார்களே, நல்ல மனிதர்களாக, நல்ல மூமின்களாக மாறினார்களே அந்த சகாபாக்கள். அந்த சகாபாக்களுடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையும் உரைத்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். சகாபாக்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கவலைப்படக்கூடியதாக இருந்திருக்கிறார்கள். சின்ன சின்ன விஷயங்களும் கூட செய்ய முடியாமல் இருந்திருந்தால் அவர்கள் கவலைப்பட்டிருக்கிறார்கள், இந்த அமல்கள் செய்ய முடியாமல் போய்விட்டதே, இந்த விவாதத்துக்கள் செய்ய முடியாமல் போய்விட்டதே. அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாம் மக்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள், அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளாமல் போய்விட்டதே என்று கவலைப்படக்கூடியவர்களாக சகாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கவலை, அப்படிப்பட்ட ஒரு நம் கவலையான ஒரு விஷயம் நம்மிடத்தில் இருக்கின்றதா? எவ்வளவு விவாதத்துக்கள் இருக்கிறோம், எவ்வளவு விஷயங்கள் நம்ம மறந்துள்ளதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகாபாக்களுடைய வாழ்க்கையிலே அப்படி சின்ன சின்ன விஷயங்களை அவர்கள் செய்யாமல் போய்விடும் பொழுதும் கூட கவலைப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், நியமல் அப்தன் அப்துல்லா என்று சொன்னார்கள். இந்த அப்துல்லா அவர்களில், அதாவது உமருடைய மகன் அப்துல்லா, அவரை பார்த்து சொன்னார்கள், அடியார்களிலே மிக சிறந்த அடியார் இவர் என்று சொன்னார். சொல்லிவிட்டு இவர் எனது தொழுகையை பேணியிருந்தார் என்ற ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்கிறார்கள். அடியார்களிலே சிறந்த நல்ல அடியார் இவர், ஆனால் இரவு தொழுகையை பேணியிருந்தார் என்று ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்கிறார். அந்த காலகட்டத்தில், அந்த நேரத்திலே அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த தகவல் தொழுகிறது இல்லையா, அதுல கொஞ்சம் பொடுபோக்காக இருந்திருக்கிறார், அதுல கொஞ்சம் பொடுபோக்காக இருந்திருக்கிறார். அதனால் அல்லாஹ் என்ன சொன்னார்கள், இந்த தொழுகையை மட்டும் அவர்கள் தொழுது கொண்டிருந்திருந்தால் அடியார்களே மிக சிறந்த நல்ல அடியாராக இருப்பார் என்று சொல்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை திருத்த வேண்டும் என்று சொன்னார், மனிதர்களை அவர்களை பண்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இப்படிதான் அவர்களை சொல்லி பண்படுத்துவார்கள், இப்படி சொன்னால் அவர்கள் நல்லடியாக மாறிவிடுவார்கள், அந்த கொள்கையை எழுந்து கொள்வார்கள் என்பதற்காக பக்குவமாக எடுத்து சொல்வார்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். இதை கேட்ட மாத்திரத்தில் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எப்பொழுது சொன்னார்களோ அதிலிருந்து நான் மரணிக்கும் வரைக்கும் இந்த தகஜூத் தொழுகையை வந்து நான் விட்டதே கிடையாது என்று சொல்லி முடிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், நல்ல அடியார் இவர், ஆனால் தகஜூத் தொழுகையை தொழுது இருந்தால் நல்ல அடியாராக இருந்திருப்பார் என்று சொன்னார்களே, அதை வைத்து என்னுடைய வாழ்நாள் எல்லாம் இந்த தகஜூத் தொழுகையை நான் விட்டதே கிடையாது என்று சொல்லியிருக்கிறார்கள் என்றால் நம்முடைய நிலை எடுத்து பாருங்கள், நம்முடைய பல்லாண்டு கொள்கையை எடுத்து பாருங்கள், நம்முடைய நிலையை எடுத்து பாருங்கள். இந்த ஐவேறு கொள்கையை வந்து சரியான முறையில் தொடர்புகளாக இருந்து கொண்டிருக்கின்றோமா, ஜமாத்தோடு தொடர்புகளாக இருந்து கொண்டிருக்கிறோமா, எத்தனை கொள்கையை வந்து அசாந்தா விட்டுக் கொண்டிருக்கிறோமா, தொழுதுதானே ஜமாத் தொழுதுதானே பல்லு தொழுதுதானே என்று இந்த கொள்கையில் நமக்கு பேருதல் இருக்கின்றதா நினைத்து பாருங்கள். கவலை ஏற்பட்டிருக்கிறதா நமக்கு அதே மாதிரி கத்தாப் மதலி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர்,
அந்த
அந்த போரிலே கடுமையாக சகாபாக்கள் எல்லாம் அதை போர் புரிகின்றார்கள். இப்படி இருந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் அசல் கொழுக முடியாமல் விட்டு விடுகிறார்கள். அசல் கொழுகை அந்த அளவுக்கு எதிரிகள் போர் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இருட்டு இருட்டாகிவிட்டது, மகிழ்ச்சியினுடைய வந்தே வந்து விட்டது. ஆனால் சகாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் அசல் என்ற அந்த கொழுகையை விட்டு விடுகிறார்கள். பெருகிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டு சொன்னார்கள், மனல்லாஹு குபூரன் நாரா, அந்த எதிரிகளுடைய கவர்களை அல்லாஹ் நெருப்பை நிரப்புவானாக, மனல்லாஹு குயூத்து நாரா, அந்த எதிரிகளுடைய வீடுகளிலே அல்லாஹ் நெருப்பை நிரப்புவானாக. பாவிகள் அசலை தொழுகை விடாமல் தடுத்து விட்டார்களே என்று சொல்லும் அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டு அசல் தொழுக முடியாமல் போய்விட்டதே கவலைப்பட்டு சொன்னார்களே, அந்த கவலை அந்த உருக்கள் நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறதா? அதைதான் நம்ம பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு உருக்கள் இருந்திருக்கிறது, எந்த அளவுக்கு கவலைப்படக்கூடிய இருந்திருக்கிறார்கள் அவர்கள் சகாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரவர்களும். அப்படிப்பட்ட ஒரு உருக்கள் இல்லாமல் எத்தனைய தொழுகையோ எத்தனை வந்து தொழுகையை விட்டு விட்டு அசாருக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காட்சியை நாம் பார்க்க வேண்டும். ஆனால் சகாபாக்கள் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களையே செய்ய முடியாமல் போனதற்கும் கூட அவர்கள் கவலைப்படக்கூடியவர்களாயிருந்திருக்கிறார்கள். அதே மாதிரிதான் தபுக் என்ற ஒரு போர், தபுக் என்ற அது ஒரு பெரிய ஒரு போர் தான். ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட ஒரு போர் தபுக் என்ற ஒரு போர். அந்த போருக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரும் வாகனத்தை கொண்டு வாருங்கள், வாகனத்தை கொண்டு வந்து அனைவரும் வாகனத்திலே புறப்படுங்கள், அந்த தபுக் என்ற களத்திற்கு எல்லோரும் புறப்படுங்கள் என்று ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் சகாபாக்கள் அதற்காக வேண்டிய அந்த போருக்காக வேண்டி புறப்படுகிறார்கள். இப்படி புறப்பட்டு போய் கொண்டு இருக்கும் பொழுது சில சகாபாக்கள் வருகிறார்கள். எப்படிப்பட்ட சகாபாக்கள் என்றால் அவர்களுக்கு எந்த ஒரு பொருளாதாரமும் இல்லை, போருக்கு செலவழிப்பதற்காக எந்த பொருளாதாரமும் இல்லை, வாகனங்களும் இல்லை. அதனால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தை வந்து அல்லாஹ்வின் தூதரே, நாங்களும் அந்த தபுக் என்ற களத்திற்கு செல்கிறோம், போருக்கு நாங்களும் செல்கின்றோம், எனவே எங்களுக்கும் வாகனங்களை ஏற்பாடு செய்து கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை எல்லாம் அனுப்புவதற்காக, உங்களை எல்லாம் வாகனத்திலே வந்து ஏற்றி அனுப்புவதற்காக என்னிடத்தில் எந்த வாகனங்கள் இருக்கிறது, என்னிடத்தில் எந்த ஒரு வாகனம் இல்லையே என்று சொல்லி அனுப்புகிறார்கள். இந்த செய்தியை அல்லாஹ் திருமலையே சொல்லி காமிக்கின்றான். எப்படி சொல்லுகிறார், எப்படி சொல்லுகிறதா, சொல்வம் கிடைக்காமல் மறுபடியும் இந்த கவுகை ஈது கொள்கையை ஏற்றிருக்கவே இந்த ஓர்
சொர்க்கத்தினாலே வெற்றி அடைய முடியாது, சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது. இவாதத்தும் இருக்க வேண்டும், இரண்டும் இருந்தால்தான் மருந்து வெற்றி பெற முடியும். கொள்கையும் இருக்க வேண்டும், இவாதத்தும் இருக்க வேண்டும். இவாதத்தில் இருந்து கொள்கை இல்லை என்றாலும் மருந்தில் வெற்றி அடைய முடியாது. நிறைய வாதம் செய்யலாம், நிறைய கொடுக்கலாம், ஆனால் கொள்கை இல்லை, அக்கிதான் இல்லை, கோயில கொள்கை இல்லை அந்நிலத்தில். அப்படி இருந்தாலும் மருமையாலே சொர்க்கம் செல்ல முடியாது. கொள்கை இருக்கிறது, அல்லாவுக்கு இழிவைப்பதில் கிடையாது, கொள்கை சரியாக இருக்கலாம், ஆனால் இவாதத்தில் இல்லை, நல்ல அமல்கள் இல்லை. அப்படி இல்லை, அப்படி இல்லை என்றாலும் மருமையாலே சொர்க்கம் செல்ல முடியாது. இரண்டுமே வேண்டும். சகாபாத்தினுடைய காலகட்டத்திலே இரண்டுமே அவரிடத்தில் இருந்தது, விவாதத்தும் இருந்தது, கொள்கையும் இருந்தது, அதே மாதிரி நல் ஒழுக்கமும் இருந்தது. அவர்களுக்கு ஒழுக்கம் அதாவது விவாதத்தும் இருக்கு, அதே போல கொள்கையும் இருக்கு. ஒழுக்கம் இல்லை என்றால் மறுமையில வெற்றி அடைய முடியாது. ஒழுக்கம் இருக்க வேண்டும், கொள்கையும் இருக்க வேண்டும், விவாதத்தும் இருக்க வேண்டும், அதே மாதிரி நல் ஒழுக்கமும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும், இரையற்றமும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் மறுமையிலே வெற்றி அடைய முடியும். சகாபாக்கள் கொள்கையும் கொள்கையை வைத்துக் கொண்டு விவாதத்தில் வைத்துக் கொண்டு மாத்திரம் அவர்கள் இந்த ஒழுக்கத்தில் எல்லாம் வந்து அவர்கள் போட்டு விட்டார்கள் என்று சொல்ல முடியாது. நல்ல பண்பு உள்ளவர்களாக, நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக சகாபாக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். வெறுமையாக அவர்கள் தொழுதாக நோக்கு வைத்தார்கள், நல்ல விவாதத்தோடு இருந்தார்கள், ஆனால் ஒழுக்க விஷயத்தில் அவர்கள் சரியில்லை என்று சொல்ல முடியாது. நல்ல பண்பாடாக வாழ்ந்திருக்கிறார்கள், நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் சகாபாக்கள். சகாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு நாம் பார்க்கின்றோம். உதாரணத்திற்கு பெண்களுக்கு ஒரு வரலாறு, இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு ஒரு வரலாறு. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நல்ல இபாதத்து உள்ள ஒரு பெண்மணிதான், நல்ல கொள்கை உள்ள ஒரு பெண்மணிதான். கணவர் இல்லை, கணவர் ஒரு காப்பிராக இருந்து மன்னித்து விட்டார். மாலிக் என்று சொல்லக்கூடியவர் விதவையாக இருந்து கொண்டிருக்கிறார். உம்மு சுலைம் அவர்கள், அவருக்கு ஒரு சிறுவன் அனஸ் அவர்கள் ஒரு சிறுவன் இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே விதவையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அபு தல்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் காப்பிராக இருக்கிறார். அவர் வந்து பெண் கேட்கிறார், உங்களை திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்று கேட்கிறார். அந்த நேரத்திலே உம்மு சுலைம் என்ன சொன்னார்கள், அவளிடத்திலே செல்வத்திற்கு பஞ்சமே கிடையாது, அழகில வந்து பஞ்சமே கிடையாது, அந்த அளவுக்கு அழகு உள்ளவர், நல்ல உயரம் உள்ளவர், நல்ல செல்வம் உள்ளவர், எல்லாமே இருக்கு அவரிடத்தில் இருக்கு. தங்க கட்டிகளும் வெள்ளி கட்டிகளும் குவிந்து கிடக்கிறது அவரிடத்திலே. அப்படிப்பட்ட அபு தல்ஹா அவர்கள் உம்மு சுலைம் வந்து பெண் கேட்கின்றார். இப்ப இருக்கின்ற பெண்கள் என்று சொன்னால் எப்படி இருக்கும், கெட்டத்த உடனே கொள்கை இருக்கிறதா என்னவோ ஏதோ அதெல்லாம் கிடையாது, உடனே திருமணம் முடித்துக் கொள்வேன் என்று சொல்வார்கள். இப்ப இருக்கின்ற பெண்மணிகள் என்றால் கொள்கையெல்லாம் பார்க்க மாட்டார்கள், நல்லா இருக்கானா, நல்லா சம்பாதிக்கின்றானா இல்லையா, தொடுகிறானா, முன்பு வைக்கிறானா, அவன் எப்படிப்பட்டவன், அதெல்லாம் பார்க்கவே மாட்டார்கள். நல்லா இருக்கானா, சம்பாதிக்கிறானா, அழகா இருக்கானா, அவர் தான் உடனே விழுந்துருவாங்க பெண்கள். இப்ப இருக்கின்ற பெண்கள் அவன் காப்பிரா இருக்கானா, முஸ்லீமா இருக்கானா, எதுவுமே பார்க்க மாட்டார்கள். ஆனால் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபு தல்ஹாவை பார்த்து சொன்னார்கள், உங்களை திருமணம் முடித்துக் கொள்ள முடியாது, அழகாக இருக்கின்றீர்கள், செல்வத்தில் பஞ்சம் கிடையாது, வீரம் உள்ளவராக இருக்கிறீர்கள், பரவாயில்லை, ஆனால் நீங்கள் முஸ்லீமாக இல்லை, நீ ஒரு காவியாக இருந்து கொண்டிருக்கின்றாய், உன்னை எப்படி நான் திருமணம் முடித்துக் கொள்ள முடியும் என்று கேட்கிறார்கள். உடனே அபு தல்ஹா சொன்னார், உம்மு சுலைமே என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும், இஸ்லாத்தை அறிந்து கொள்ளுங்கள், பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டீர்கள் என்றால் நான் உங்களை திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். அதே மாதிரி அபு தல்ஹா அவர்கள் இஸ்லாத்தை பார்க்கிறார்கள், இஸ்லாத்தையை கற்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உம்மு சுலைமிடத்தில் வருகிறார், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று உம்மு சுலைமிடத்தில் சொல்லும் பொழுது, உமக்கு இப்போ இருவருக்கும் திருமணம், திருமணத்திற்காக வேண்டி முடிவு செய்யப்பட்டுவிட்டது. அபு தல்ஹா கேட்கிறார், உங்களுக்கு என்ன மதர் வேண்டும் என்று கேட்கிறார், எவ்வளவு தங்க கட்டிகள் வேண்டும், எவ்வளவு வெள்ளி கட்டிகள் வேண்டும், எந்த தோட்டங்கள் வேண்டும், பேரிச்சை மர தோட்டம், திராட்சை மர தோட்டம் அவருக்கு இருக்கிறது, எந்த தோட்டங்கள் உனக்கு வேண்டும் சொல்லு, எழுதி வைக்கிறேன் மதராக என்று கேட்கிறார் அபு தல்ஹா.
சொன்னார் தெரியுமா, உம்மு சுலைம் அவர்கள் இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை இந்த உலகத்தில் எந்த பெண்மணிகளும் சொல்லியிருக்க மாட்டார்கள், எந்த சகாபி பெண்மணிகளும் சொல்லியிருக்க மாட்டார்கள் என்று இதை எழுதக்கூடிய வரலாற்று ஆசிரியர் சொல்லி காமிக்கின்றார். எத்தனையோ வரலாறுகளை நான் பார்த்திருக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை எந்த பெண்மணியும் சொல்லவில்லை. ஆச்சரியமான ஒரு பதிலை அவர்கள் சொன்னார்கள் என்று வரலாற்று ஆசிரியர் சொல்லி காமிக்கார். உம்மு சுலைம் என்ன சொன்னார்கள் தெரியுமா, எந்த மகனும் இருக்க வேண்டாம், எந்த துறவு தோட்டங்களும் வெள்ளி கட்டிகளோ அல்லது தங்க கட்டிகளோ அதெல்லாம் இருக்கு வேண்டாம். நீங்கள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டீர்களே, இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்களே, அதுவே எனக்கு மகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். என்று பாருங்கள், இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெண்மணி எங்கேயாவது நம்ம பார்க்க முடியுமா? கிடைத்தால் போதும் தோட்டத்தை எழுதி வை, கிடைத்தால் போதும் இவ்வளவு நகையை கொடு, அதை கொடு, இதை கொடு, எப்படியாவது எழுதி வை, எழுதி வைக்க வேண்டும் என்ற சூழ்நிலையில தான் இப்பொழுது பெண்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா என்ன சொன்னார்கள், அதையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இந்த தோட்டமோ துரோமோ வெள்ளி கட்டிகளோ நகையோ அந்த இன்ப வாழ்க்கை எல்லாம் அவர்கள் உதவி தெரிவார்கள். இன்னும் சொல்லினார்கள் அந்த இன்பமான வாழ்க்கை உதவி தெரிவார்கள். மறுமை வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு விட்டாயே அதுவே எனக்கு மகனாக போதும் என்று நினைத்தார்களே. எப்படிப்பட்ட ஒரு பெண்மணியாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார், நல்ல அடியார்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும், நல்ல அடியார்களாக மாற வேண்டும் என்பதற்காக உம்மு சுலைம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நல்ல ஒழுக்கம் உள்ளவர்கள் வாழ்ந்து காமித்திருக்கிறார்கள். பெருமையை இபாதத்தை செய்துவிட்டு தொழுதுவிட்டு நோன்பு வைத்து விட்டு ஒழுக்க விஷயத்திலே அவர்கள் வேறு மாதிரியாக இருந்தார்கள் என்று சொல்ல முடியாது. ஒழுக்கும் விஷயத்திலும் நல்ல பண்பாடு விஷயத்திலும் நல்ல பெண்களாக நல்ல பெண்மணிகளாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற பிறகு அபூபக்கர் வந்தார். அபூபக்கர் சென்ற பிறகு சிறந்த ஒரு கலீபாவாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். அவர்களுடைய ஆட்சியிலே ஒரு சின்ன ஒரு சம்பவம், எந்த அளவுக்கு குர்ஆன் வசனத்திற்கு அவர்கள் மதிப்பு வழங்கியிருக்கிறார்கள், குர்ஆன் வசனத்தை கேட்ட உடனே தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அவர்கள் மாற்றிக் கொண்டார்கள், தங்களுடைய நடவடிக்கை எப்படி மாற்றிக் கொண்டார்கள் என்பதை நம்ம பார்க்கும்போது உமருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய ஆட்சியிலே ஆலோசகராக இர்சு இப்னு கைஸ் என்று சொல்லக்கூடியவரை ஆலோசகராக வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் யார் என்றால், குர்ஆனை நன்கு மனம் செய்தவர், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வந்து அதிகரிக்கமாக தெரிந்தவர், அப்படிப்பட்டவர் தான் தங்களுடைய அவையிலே வந்து அமர வைப்பார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இர்சுவும் கைஸ் என்று சொல்லக்கூடியவர் மதினாவிலிருந்து ஒரு மனிதர் வருகிறார். இவரை சந்திப்பதற்காக, கலீபாவை சந்திப்பதற்காக மதினாவிலிருந்து உயானா இப்னு இஸ்ரி என்று சொல்லக்கூடியவர் வரார். வந்து இஸ்ரி இப்னு கைஸ் இடத்தில் வந்து கேட்கிறார், கலீபாவை சந்திக்கணும், கொஞ்சம் எனக்கு வந்து அனுமதி பெற்றுத்தார்கள் என்று கேட்கிறார். இஸ்ரி இப்னு கைஸ் வந்து உமர் ரலியல்லாஹுவுடைய இடத்திலே சென்று இந்த மாதிரி மதினாவிலிருந்து ஒரு மனிதர் வந்திருக்கிறார், உங்களை சந்திக்க வேண்டுமா, உங்களிடத்தில் பேச வேண்டுமா, அனுமதி பெற்றுத்தார்கள் என்று கேட்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது உள்ளே கலசுங்கள் என்று சொல்கிறார். உயானாய்ப்பு விசில் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் அந்த கலீபாவிடத்திலே செல்கிறார். சென்ற பிறகு அவர் சொல்கிறார், நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்வது கிடையாது, நீங்கள் நியாயமாக நடப்பது கிடையாது, நீதமான ஆட்சி செய்வது கிடையாது, உங்களுடைய ஆட்சி சரியில்லை அப்படின்றார். உயானாய்ப்பு விசில் எப்படி போகும், சிறந்த ஆட்சியாளராக இருக்கிறார், சிறந்த நீதமான ஆட்சியாளராக இருந்து கொண்டிருக்கிறார், எளிமையான ஒரு ஆட்சியாளராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்னார், என்னுடைய ஆட்சி அதிகாரத்திலே இந்த பரப்பளவிலே தண்ணீர் இல்லாமல் உணவு இல்லாமல் ஒரு நாய் சென்றது என்றால் அதற்கும் நான் மறுமை நாளில் பதில் சொல்ல ஆக வேண்டும் என்று சொல்லி ஆட்சி நடத்தக்கூடியவர் தான் உமர். அப்படிப்பட்ட உமர் இடத்திலே வந்து சொல்கிறார், உங்களுடைய ஆட்சி சரியில்லை, மக்கள் ஏழ்மையான மக்களுக்கு நீங்கள் உதவி செய்வது கிடையாது என்று சொல்லும் பொழுது எப்படி கோபம், ஏற்கனவே கோபக்காரர்கள் கெட்டத்தவன் அடிச்சிருவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே யாராவது வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கிற மாதிரி வந்தாங்கன்னா உடனே சொல்லுவார்கள், அல்லாஹ்வின் தூதர் எனக்கு அனுமதி வாங்கள், இவருடைய தலையில சீறிவிடுவேன் என்று சொல்லுவார். அந்த அளவுக்கு
உடனே இப்னு கைஸ் ஆலோசகராக இருக்கார்யா, அவரு உமரே கலீபாவே நில்லுங்கள், எதற்காக வேண்டி அவர் அடிக்கப் போகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த நேரத்திலே அந்த அவையிலே ஒரு வசனத்தை சொல்கிறார். குதில் அப்புவ வாமூரத்தில் உறுப்பி வாதிரந்தி அணில் ஜாதகி. அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே அவரை மன்னித்து விடு, நல்லதை ஏவு அல்லது அந்த அறிவிலிகளை வந்து விட்டு விலகிவிடு என்று அல்லாஹ் திருமறையை சுட்டி காமிக்கின்றார். அவரை வந்து புறக்கணித்து விடு. அவர் அறிவிலியாக பேசுகின்றார், அறிவில்லாமல் பேசுகின்றார் அவர். எனவே அவரை விட்டு விடு, அவரை மன்னித்து விடு அல்லது நல்ல நல்ல விஷயத்தை அவருக்கு ஏவு என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்றார். ஆனால் நீங்கள் அவையிலிருந்து அவர் அழுகி போகிறீர்களா என்று குர்ஆன் வசனத்தை சொல்லி காமிக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய அவையிலே அப்படியே வந்து அமர்ந்து விடுகிறார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையை அந்த குர்ஆன் வசனம் மாற்றியிருக்கிறது பாருங்கள். அவர்களும் மாறியிருக்கிறார்கள் பாருங்கள். எவ்வளவு குர்ஆன் வசனங்கள் நம்ம படிக்கின்றோம், எவ்வளவு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எவ்வளவு படிக்கின்றோம், நம்முடைய நடவடிக்கைகள் மாறியிருக்கிறதா, நம்முடைய மோசமான குணங்கள் மாறியிருக்கிறதா, நம்முடைய நடவடிக்கைகள் மாறியிருக்கிறதா. இதையெல்லாம் மாற வேண்டும் என்பதற்காக தான், மோசமான குணங்கள் மாற வேண்டும் என்பதற்காக தான் இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ் நமக்கு நோன்பை நமக்கு கடமையாக்கி இருக்கலாம். நோன்பு நோட்டுக் கொண்டு இருக்கும் பொழுது நல்லவர்களாக புனிதவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக தான், ஒழுக்கமுள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக தான் நமக்கு நோன்பை அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கிறான் என்பதையும் அல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ்